இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மகேஷ் கே பி நாயக் இவருக்கு முப்பத்தைந்து வயது ஆகிறது ஐந்தாம் வகுப்பு மட்டுமே படித்தவர் வாசியான இவருக்கு கல்யாணம் செய்வதில் தீராத ஆர்வம் போல ஒன்றல்ல இரண்டல்ல மொத்தம் பதினைந்து கல்யாணம் போலீசாரே திணறி போய்விட்டனர் இவர் மீது சில கைது நடவடிக்கைகள் அரங்கேறினாலும் நாயக் அடங்கிய பாடில்லை ஏனெனில் இவருடைய பின்னணி விஷயம் பெரிதாக வெளிவராததால் கமுக்கமாக தப்பித்து வந்துள்ளார் சமீபத்தில் பெங்களூருவை சேர்ந்த நாற்பத்தைந்து வயதிற்கு கூடிய மென்பொருள் பணியாளர் ஒருவர் போலீசில் புகார் ஒன்றை அளித்தார் அதில் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாயக்கை முறைப்படி திருமணம் செய்து நாயக்கை திருமண முன்பதிவு இணையதளம் ஒன்றின் மூலம் தொடர்பு கொண்டேன் அப்போது தான் மைசூரில் வசிக்கிறேன் மருத்துவராக பணியாற்றி வருகிறேன் தன்னை திருமணம் செய்து கொள்வதாகவும் விருப்பம் தெரிவித்தார் பின்னர் நானும் மைசூருக்கு சென்றேன் அங்கே ஒரு வீட்டுக்கு அழைத்து சென்றார் அது அவருடைய வீடு என்றார் புதிய கிளினிக் ஒன்றை தொடங்க இருப்பதாகவும் தெரிவித்தார் இதையெல்லாம் நம்பி விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய சொகுசு ஹோட்டலில் திருமணமும் செய்து கொண்டோம் இதனையடுத்து கிளினிக் தொடங்க எழுபது லட்சம் ரூபாய் லோன் வாங்கி தருமாறு கேட்டுக்கொண்டார் அதற்கு மறுப்பு தெரிவித்ததால் என்னை மிரட்டத் தொடங்கினார் இந்த நிலைமையில்தான் என்னிடம் இருந்த பதினைஞ்சு லட்சம் ரூபாய் மற்றும் தங்க நகைகளை எடுத்துக்கொண்டு சென்று சென்றுவிட்டார் அதற்கு பிறகு நாயக்கை தொடர்பு கொள்ள முடியவில்லை இதற்கிடையில் சம்பந்தப்பட்ட வீட்டில் நாயக் தன்னுடைய கணவர் என கூறிக்கொண்டு ஒரு பெண் வந்துள்ளார் இதனால் விஷயம் சீரியஸானது நாயக்கை எங்கு தேடியும் கிடைக்கவில்லை என அந்த புகாரில் தெரிவித்திருந்தார் இதனையடுத்து போலீசார் நடத்திய தேடுதல் வேட்டையில் மொபைல் சிக்னல் அடிப்படையில் தும்குரு அருகே இந்த நாயக் என்பவர் கைது செய்யப்பட்டார் பின்னர் அவரிடம் நடத்திய விசாரணையில் போலீசாருக்கு அடுத்தடுத்த அதிர்ச்சி காத்திருந்தது அதாவது கடந்த பத்து ஆண்டுகளில் பதினைந்து பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்திருக்கிறார் திருமண முன்பதிவு இணையதளங்களில் தன்னை மருத்துவராக பொறியாளராக ஆசிரியராக தொழிலதிபராக என பல்வேறு விதமாக பதிவு செய்துள்ளார் திருமணம் செய்த பெண்களை ஏமாற்றி மூணு கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்திருக்கிறார் நாயக் குறிவைத்தது எல்லாமே நன்கு படித்த தனித்து இயங்கக்கூடிய பொருளாதார ரீதியாக சொந்த காலில் நிற்கக்கூடிய பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு முறையும் தனக்கு பெற்றோராக நடிக்க சிலரை செட் செய்து மூன்றாயிரம் முதல் பத்தாயிரம் ரூபாய் வரை பணம் கொடுத்து வந்திருக்கிறார் திருமணம் முடிந்து மூணு அல்லது நான்கு நாட்கள் வரை போலி பெற்றோர் உடன் இருப்பார்கள் அதன் பிறகு அவர்கள் கிளம்பி சென்று விடுவார்கள் இந்த சம்பவம் பெங்களூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பாருங்க அஞ்சாவது வரைக்கும் படிச்சுட்டு என்னென்ன வேலை பார்த்துருக்கான் அப்படின்ட்டு இவெல்லாம் நல்லா பெரிய எல்லாம் படிச்சிருந்தா என்ன என்னென்னலாம் பண்ணியிருப்பான்னு தெரியலங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே கம்பல்சரி தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்